ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மனித தலையை அடுப்பில் சுட்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்த சைக்கோ இளைஞரையும் அவருடன் இருந்த பெண்ணையும் போலீசார் கைது செய்திருப்பது அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்து எப்போதும் பரபரப்பாக காணப்படும் விசாகப்பட்டினம் ரெல்லி வீதி ஊரடங்கால் அமைதியாக உள்ளது. இந்த நிலையில் ஒரு வீட்டின் அருகே கோணிப்பை கிடப்பதை பார்த்த சுப்பிரமணியம் அது என்ன என்று திறந்து பார்த்தபோது மனித தலை இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் நமக்கெதற்கு வம்பு என்று வீட்டிற்குள் சென்று வாய்மூடி கிடந்த சுப்பிரமணியம் ஆர்வ மிகுதியால் அந்த கோணிப்பையை கவனித்துக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கிருக்கும் பாழடைந்த வீட்டில் வசித்து வரும் ராஜு என்ற இளைஞர் அந்த பையை எடுத்து சென்றுள்ளார். ஆர்வம் தாங்காத சுப்பிரமணியன் சிறிது நேரம் கழித்து ராஜு வீட்டின் ஜன்னலை எட்டி பார்த்துள்ளார். அப்போது மனித தலையை அடுப்பில் சுட்டு ராஜுவும் அவனுடன் இருந்த ஒரு பெண்ணும் ருசித்து ருசித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அதிர்ச்சி அடைந்த சுப்பிரமணியம் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து மனித தலையை ருசி பார்த்த ராஜுவையும் அவருடன் இருந்த பெண்ணையும் போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றுள்ளனர். 5 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜுவின் தந்தை இறந்த பிறகு தீய பழக்கங்களுக்கு ராஜு அடிமையாகியுள்ளார். இதனால் தாயும் இவரை விட்டு பிரிந்து தனியாக வசித்து வருகிறார். இதன் பிறகு அடிக்கடி சுடுகாட்டிற்கு போவதும் வருவதுமாக இருந்துள்ளார் ராஜு. ராஜுவுடன் சேர்ந்து மனித தலையை ருசி பார்த்த பெண் யார், எதற்காக ராஜுவுடன் தங்கியிருந்தார் என விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார் இந்த மனித தலை சுடுகாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்டதா அல்லது யாரையாவது கொலை செய்து கொண்டு வந்தார்களா என்றும் விசாரித்து வருகின்றனர்.